இந்த புத்தாண்டை கொண்டாடிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் நம்முடன் இல்லை என்றாலும் அவரின் அருளாசி என்றும் நம்முடன் இருக்கும் என்பதில் ஐயமில்லை நாம் கடவுளிடம் சென்று எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று பேரம் பேசுகிறோம் நம்முடைய விருப்பத்தையெல்லாம் கோர்வையாக அந்த இறைவனின் திருப்பாதங்களில் வைத்துவிடுகிறோம் இறைவா இந்த கோரிக்கைகளை நீ நிறைவேற்றிக் கொடுத்தால் நான் உனக்கு காணிக்கைகளை கொடுக்கிறேன் என்று பொருத்தனை செய்கிறோம் இதற்கு பெயர் பக்தி இல்லை இறைவனிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் வருவதுதான் உண்மையான பக்தி நாம் எதிர்பார்த்து இறைவனை வேண்டும் போது அந்த இறைவன் அருள் புரியவில்லை என்றால் இறைவன் நம்மை ஏமாற்றிவிட்டதாக நினைத்து விடுகிறோம் அங்கே பக்தி கேள்விக்குறையாகி விடுகிறது இறைவனிடம் எதையும் எதிர்பார்க்காமல் மன தூய்மையுடன் பக்தி செலுத்த வேண்டும் ஏழைகள் மீது கருணை காட்டுகிறோமே அதுவும் ஒரு பக்தி தன்னலம் மறந்து பிறர் கருதுகிறோமே அதுவும் ஒரு பக்தி கருவறைக்குள் சென்று கடவுளை பார்த்தால் கூட பிற மனிதனிடம் கருணை காட்டவில்லை என்றால் அந்த பக்தியினால் எந்த பயனும் இல்லை சுயநலத்திற்குள் இறைவன் இருப்பதே இல்லை பாவத்தை உடைத்தெறிந்து ஆசையை கடந்தால்தான் அந்த இறைவனை அடைய முடியும் அதற்காகத்தான் பலரும் யாகம் செய்கிறார்கள் புனித நதியிலிருந்து மடலை கொண்டு வந்து அக்னி வளர்த்து அதில் ஆல்வேல் அரசு மூலிகை மரங்கள் பசுனை வாசனை திரவியங்கள் என்று எல்லாம் தீயிலிட்டு யாக குண்டத்தை சுற்றிலும் வேத மந்திரங்கள் ஒலிக்க மூலிகைகள் எரியும் போது வரும் புகையை சுவாசிக்கிறோம் தெய்வீக சக்தியுடன் கூடிய புகையை சுவாசிப்பதால் கண்ணீர் வந்து விடுகிறது மனம் தூய்மையாகி விடுகிறது பாவங்கள் போய்விடுகிறது என்பதுதான் நம்பிக்கை யாகம் எஞம் ஹோமம் என்று எதை செய்தாலும் பாவத்தை நீக்க முடியுமா என்றால் இல்லை என்பதுதான் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் கருத்து உங்கள் மனதை நோக்கிப் பாருங்கள் பாவத்தை உங்கள் சிந்தனைக்குள் கொண்டு வாருங்கள் அதை சுத்தப்படுத்துங்கள் தர்மம் செய்யுங்கள் உங்களுக்குள் உங்களை தேடுங்கள் அப்போது உங்கள் ஆசைகள் அடங்கிவிடும் மனது சுத்தமாகிவிடும் என்பதுதான் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் கருத்து ஒருவன் தன் மனதில் குற்றம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு மனிதனையும் படைத்து ஆளுக்கொரு மனதையும் படைத்து வைத்திருக்கிறானே அந்த இறைவன் அவர் எவ்வளவு வல்லமை படைத்தவராக இருக்க வேண்டும் பிறரின் துன்பங்களை நம் துன்பங்களாக நினைத்து அவற்றை போக்கும் மனம் படைத்தவர்கள்தான் பணம் படைத்தவர்களை விட படக்காரர்கள் வேண்டாத குப்பைகளை நிரப்பும் குப்பை தொட்டியாக நம் மனதை மாற்றிவிடக் கூடாது தேவையற்ற சிந்தனைகளை மனதுக்குள் செல்லவிடக் அது நமக்கு நாமே செய்யும் துரோகம் வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது மனம் எண்ணத்தில் உள்ள இருளை போக்குவது மனம் சிந்தை நலமாக இருந்தால்தான் சொல்லும் செயலும் நலமாக இருக்கும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம் கண்ணில் காட்டும் தன்மை படைத்ததுதான் மனம் மனம் சரியாக இருந்தால் புதிய சிந்தனைகள் தோன்றும் சுயநலத்திற்காக மனதை மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் மனம்தான் மனம் இருப்பவன் தான் மனிதன் உங்கள் மனதை பாருங்கள் அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாம் தானாக சரியாகிவிடும் என்பதுதான் பிரம்ம ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் கருத்து தியானம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறது இறைவனிடம் பிரார்த்திக்கும் போது எனக்கு எது நன்மையோ அது எனக்கு கொடு இறைவா என்று வேண்டுதல் செய்யுங்கள் தன்னலம் மறந்து பொதுநலம் பற்றி யோசிக்கத் தொடங்குங்கள் நான் தான் என்ற எண்ணம் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் கொண்டு வரும் தர்மம் செய்ய வேண்டுமென்றால் என்றால் பொதுநலம் நம் மனதில் இருக்க வேண்டும் தன்னலம் மிகுத்தவன் பொதுநலத்தைப் பற்றி யோசிக்க முடியாது யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் இருப்பதே ஒரு பொதுநலம் தான் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் சொல்லும்போது எனக்கு எனக்கு என நினைப்பதை மறந்துவிட்டு பிறருக்கு என்ன செய்ய முடியும் என சிந்தித்து பாருங்கள் அப்போது சுயநலம் செத்துப் போய்விடும் என்று சொல்லுவார்கள் சுயநலம் இல்லாத வாழ்க்கைதான் நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை என்று சுவாமி விவேகானந்தரே சொல்லியிருக்கிறார் கோயிலுக்கு சென்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது பேரம் பேசாதீர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த இறைவனிடம் உங்கள் உண்மையான பக்தியை காட்டுங்கள் இறைவன் உங்கள் மனதின் விருப்பங்களை உங்களுக்கு நிறைவேற்றுவார் நன்றி